ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதிய பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். டீப் அவேர்னஸ். எதுக்காக அவேர்னஸ் இருக்கணும்னா, நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்காக. நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, பீஸ்ஃபுல்லாக வாழணும். ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டீப் அவேர்னஸ். அந்த டிப் ஆஃப் த கத்தி வந்து நம்ம கண்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கண் அசைக்க போகுமா? அசைக்க மாட்டோம்ல. அந்த அவேர்னஸ் இருக்கணும். அறிந்து நடந்தால் அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்கள் அறியாமல் ஏதாச்சும் ஒரு வேர்டை விட்டாலும், ஒரு ராங் ஆக்ஷன் எடுத்தாலும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஒவ்வொரு செகண்டும் நம்ம அவேர்னஸோடு இருந்தோம்னா நமக்கு நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும், நம்மளுக்கு என்ன தேவைன்னு தெரியும், நம்ம லைஃப்பை வந்து எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியும். நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் நடந்து முடித்த பிறகு அதை பற்றி ஃபீல் பண்ணுறது ஒன்றுமே முடியாது. ஏன்னா மறுபடியும் போய் ரிமைண்ட் பண்ணி அதை போய் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமா? கிடையவே கிடையாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம இது மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது நம்ம வந்து அவேர்னஸோடு கரெக்டாக பண்ணணும் அப்படி தான் நினைப்போம். நீங்கள் அவேர்னஸ் எப்படி வரும்னா, நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது தான் அந்த அவேர்னஸ் வரும். நீங்கள் ஒன்று பாஸ்ட்டுக்கு போனாலும் அவேர்னஸ் வராது, ஃப்யூச்சருக்கு போனாலும் அவேர்னஸ் வராது. இதை கரெக்ட் பண்ணிடலாம், அதை கரெக்ட் பண்ணிடலான்னு கூட நினைக்க மாட்டீங்க. ஆனால் இந்த அவேர்னஸ் வந்து இருக்கிறதுலே வந்து பயங்கரமான டஃபஸ்ட். நம்ம ஃபாஸ்ட் ரன்னிங் வேர்ல்டில் எல்லோரும் வெளியே தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஒரு செகண்டு என் லைஃப்பை வந்து நான் அவேர்னஸோடு நான் பார்க்கணும், நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா சாத்தியமாகும். ஸோ உள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறது கிடையாது. நம்ம வந்து உள்ளேயும் வெளியும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து அவேர்னஸ். உங்களை தாண்டி எதுவுமே நடக்கக்கூடாது, அதுதான் அவேர்னஸ். ஸோ இது பண்ணால் எனக்கு அஃபெக்ட் ஆகும், இது பண்ணால் மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இது பண்ணாமல் இருக்கணும். ஆனால் அதை வந்து 24/7 ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் அப்படி அடிச்சுட்டே இருந்தேன்னா வந்து எப்படி தப்பு பண்ண முடியும்? ஒரு திருடா வந்தால் கூட, ஆனால் திருடனா பிடிச்சிடலாம். அது பிடிச்சா நம்ம வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம். ஆனால் திருட வர்றதே தெரியல அப்படின்னா என்னன்னா, நம்ம அவேர்னஸோடு இல்லைன்னு அர்த்தம். போகிற பாதை கரண்டு முருடாக தான் இருக்கும், ஆனாலும் அந்த கரண்டு முரான பாதையில் நீங்கள் ஸ்மூத்தாக போகணுன்னா அவேர்னஸோடு இருந்தால் மட்டுமே அந்த அவேர்னஸ் வந்து எடுத்துனா அந்த டார்ச் லைட் மாதிரி. அந்த டார்ச் லைட் எப்போ ஒர்க் அவுட் ஆகுனா, நீங்கள் எப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கீங்களோ அப்போ தான் அந்த டார்ச் லைட் ஒர்க் ஆகிட்டு ஆகும். இருந்தால் மட்டுமே உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஸ்மூத்தாக போக முடியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி, ஸோ இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ராப்பராக உங்கள் லைஃப் உங்கள் வேலை நீங்கள் போவீங்க. ஸோ அப்படி போனாவே உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. எல்லாமே டக்கு டக்கு முடித்த மாதிரி இருக்கும். நான் அவேர்னஸோடு இருக்கணும்னு நினச்சி அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் மூச்சு காற்றை உள்ளே போகிறதோ வர்றதோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதான். ஸோ ப்ரெசண்டில் இருந்து அந்த டார்ச் லைட்டை கிளிக் பண்ணும்போது அந்த லைட் வருது. அந்த லைட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதுலேயுமே நீங்கள் வந்து இடிச்சுக்க மாட்டீங்க. ஆனால் இடித்தா கூட அதை வந்து நம்ம வந்து ஒரு கல் இடித்தா யார கல் குளிக்குமா? வலிக்காது, உங்களுக்கு தான் வலிக்கும். ஸோ லைஃப் அப்படி தான், நீங்கள் எதில் போய் இடித்தாலும் அது உங்களுக்கு தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக நீங்கள் அதை இடிக்காமல் நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. ஸோ இடிக்காமல் விழாமல் எது இருந்தாலும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அது தாண்டி நீங்கள் வருவீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சாவே போதும், அது வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம எல்லோரும் எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து கொடுக்கும். உங்களுக்கு அதை வந்து அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரலாம். நன்றி.